டிபி கிட்ஸ் இன்றைய தினமும் நாங்கள் டிபி கிட்ஸ் ஊடாக நாங்கள் வரைய போகிறோம் சித்திரம். அப்படித்தான் என்ன வரைய போகிறோம் என்று சோனிக்கை வரைய போகிறோம். ஒரு கார்ட்டூன் கேரக்டரை நாங்கள் வரைய போகிறோம். இன்றைய தினம் கார்ட்டூன் கேரக்டர் வரைய விருப்பம் தானே? எனவே சின்ன பிள்ளைகளும் விருப்பம் இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வரைய. கார்ட்டூன் கேரக்டர்ஸ் பல நாங்கள் வரைந்து காட்டியிருக்கிறோம், பல்வேறு வடிவங்கள் எல்லாவற்றையும் வரைந்திருக்கிறோம். எனவே உங்களுக்கு முடியும் யூடியூப் சேனலில் நீங்கள் மீண்டும் என்ன செய்யலாம், டிபி கிட்ஸில் நீங்கள் எங்களுடைய சேனலுக்குள்ளே அப்படியே போனால் நாங்கள் கணக்க வரைந்ததெல்லாம் பார்க்கலாம் தானே? அதே போன்று அவை பார்க்கலாம். அவற்றை பார்த்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு கமெண்ட் போட்டு எப்படி நாங்கள் வரைகிறோம்லாம் உங்களுக்கு சொல்லலாம். எனவே நாங்கள் இன்று வரைய இருப்பது சோனிக். சோனிக்கை வரைவோமா? சரி, நாங்கள் வரைவோம். கார்ட்டூன் நீங்கள் பார்ப்பீங்களா? என்ன அதிகமாக உங்களுக்கு விருப்பமான கார்ட்டூன்? சோனிக், மெக்குயின். மெக்குயின், அது நாங்கள் இன்னொரு நாள் வரைவோமா? வர சரி, அப்போ நாங்கள் சோனிக்கை வரைந்து கொண்டு அதுக்கப்புறம் மெக்குயின் வரைவோம். எனவே நாங்கள் வரைவோம், இப்படியே ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல இந்த கீழே மட்டும் வரணும். முதல்ல சோனிக்கினுடைய ஆக்ஷன் ஒன்றோடு நாங்கள் வரைவோம். இப்படி ஒரு பெரிய ஒரு வட்ட ரோவல் வடிவத்தில் இப்படி வரைய வேண்டும். அப்படிதான். அதுக்கு பிறகு கொஞ்சம் இடத்தை விட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு காதை வரைந்து, இங்கும் ஒரு காதை வரைந்து, அதுக்கு பிறகு இப்படி இதே மாதிரி ஒரு வடிவத்தை வரைந்து கொள்வோம். சரியா? அதுக்கு பிறகு அவருடைய முகத்தில் ஒரு வடிவத்தை வரைவோமா? நாங்கள் எப்படி செய்வோம், அவருடைய கண்ணுக்கு அருகில் இப்படி இதே மாதிரி ஒரு வடிவத்தை வரையுங்க. சரி, இப்போ அவருடைய கண் பெரிதாக இருக்கும் தானே, இப்படி வரைந்து இந்த இடத்துல இப்படி இணைத்து கொள்ளலாம். இப்படி இணைத்து கொள்ளலாம். சரியா? அதற்கு பிறகு அவருடைய இப்படி இதை தொடர்பு படுத்தி, இந்த பக்கம் இப்படி தொடர்பு படுத்தி, அதுக்கப்புறம் அவருடைய வாயையும் என்று சொல்லி இப்படி அவருடைய வாயை வரைந்து, அதுக்கப்புறம் அவருடைய கண்களுக்குள்ளே வந்து இப்படி ஒரு வட்டம், இப்படி ஒரு வட்டம், அதுக்கு பிறகு இப்படி உள்ளுக்கு ஒரு போல் மாதிரி வரைந்து, அதுக்கு பிறகு இந்த இடத்துல இப்படி காது துண்டை வரைஞ்சு, அதுக்கு பிறகு நாங்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு, இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு கோடு, சரியா? இப்போ இந்த இடத்துல ஒரு கோடு, இப்படி கீழே மட்டும் படுங்க, இந்த பக்கம் இப்படி ஒரு கோடு எடுத்து இப்படி எடுங்க கீழே, இந்த இடத்துல இப்படி நீங்கள் இணைத்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துலேருந்து அவருடைய இப்படி இணைத்து கொள்ள வேண்டும்.
இங்கிருந்து ஒரு பெரிய வட்டம், எங்கும் ஒரு வட்டம், அரை வட்டம். இப்படி அவருடைய கை இங்கிருந்தும் இப்படி ஒரு சின்ன ஒரு வட்டம், அவருடைய காதுக்கு அருகில் இப்படி ஒரு துண்டு இருக்கு தானே, அதே வரையுங்க அப்படி, அப்படி வரையுங்க. சரியா, இப்போ அவர் ஓடுகின்ற பொழுது அவருடைய ஆக்ஷனை வரையணும். இப்போ இந்த இடத்துல இருந்து ஓடி கொண்டு வர்ற கால் மாதிரி இப்படி எடுத்து இப்படி ஒரு பெரிய ஒரு சப்பாத்து ஒன்று போட்டு மற்ற காலை கொஞ்சம் இப்படி நீட்டி கீழே அதில் சப்பாத்தை வந்து நாங்கள் வரைகிறோம். பெரிதா கால் முன்னுக்கு இருக்கு. ஆ இப்படி பெரிதாக வரைகிறோம். இப்படி வரையுங்க. சரியா, ரைட். இப்போ எங்களுக்கு வேறு என்ன குறையுது? இப்போ நாங்கள் வர்ணம் தீட்டலாமேண்ணா. ஆ, ஓடுகின்ற போது ஆக்ஷன் தான் வரைந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் வர்ணம் தீட்டுவோமா? சரி, இப்போ நாங்கள் வர்ணம் தீட்டுவோம். நாங்கள் முதல்ல நீல நிறம் ஆனே, நீல நிறம் நீல நிறம் முதல் போடுவோம். வர்ணம் திருட்டி முடிந்து விட்டது. ஆனால் அப்படி சோனிக்கினுடைய வர்ணத்தை நாங்கள் பயன்படுத்தி இல்லையா, அதையெல்லாம் நாங்கள் போட்டு வர்ணம் திருட்டிருக்கோம். காட்டுவோமா? பாருங்களேன், எப்படி அழகாக நாங்கள் வரைந்திருக்கிறோம் தானே. பாருங்க, ஓடிக்கொண்டு வர மாதிரி நாங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வரையலாம். கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வரையலாம். உங்களுக்கு உங்களுடைய சித்திரக்கலையை வளர்க்க நீங்கள் உங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சென்றீங்கன்னா இன்னும் பல பல விஷயங்களை பார்க்கலாம். என்னவே, எப்படி நல்லா இருக்குது தானே? இலகு தானே? சித்திரம் வருவது மிகவும் இலகுவானது என்பதை நாங்கள் காட்டுகின்ற வகையில் டிபி கீட்ஸ் அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். இன்னொரு புத்தம் புதிய ஒரு வீடியோ ஒன்றை நாங்கள் எடுத்து வருகிறோம். அது வரைய பார்த்து கொண்டிருங்க. நீங்கள் சித்திரம் வரையுங்க, பழைய வீடியோ எல்லாத்தையும் பார்த்து பழகுங்க, வரையுங்க, மீண்டும் மீண்டும் வரைஞ்சி வரைஞ்சி பழகுங்க என்ற விஷயத்தை சொல்லிக்கொண்டு நாங்கள் அனைவருக்கும் வணக்கம், பாய்.